சிக்கலில் இலங்கையின் சுகாதாரத்துறை எச்சரிக்கும் மருத்துவ வல்லுநர்கள். இலங்கை தொடர்பில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய அமெரிக்கா. ஐநா செயலாளர் நாயகத்துடன் ஜனாதிபதி ரணில் அதிமுக்கிய கலந்துரையாடல். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பிரச்சினைகளை மறைக்க நிமல் ஸ்ரீபாலடி சோமா முயற்சி. நாடாளுமன்றில் அதிகரிக்கும் நகைச்சுவை செயற்பாடு குறித்து எழுந்துள்ள விமர்சனம். களத்துறை சுவாமியின் மர்ம மரணம் சந்தேக நபர்கள் தொடர்பில் நீதிமன்றத்தின் உத்தரவு. யாழ் மாணவிகளின் செயற்பாடுகள் அவதானிப்புகள் வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவிடப்பட வேண்டும் காவல்துறை உத்தரவு. இலங்கை அணி அபார வெற்றி. 16 பாடசாலை மாணவிகள் துஷ்பிரயோகம் கைதான ஆசிரியருக்கு மிளவும் விளக்கமறியல். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு புதிய தலைவர். விமானிகளால் பயணிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அபாயம். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது மருத்துவ நிபுணர்களுக்கு பாரிய வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இது நாட்டின் சுகாதாரத்துறைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் மருத்துவ வல்லுநர்கள் எச்சரித்தனர். மேலும் கணிசமான எண்ணிக்கையிலான மருத்துவ நிபுணர்கள் புலம்பெயர்வை தெரிவு செய்துள்ளனர் என்றும் சில நிபுணர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை இலங்கையின் நலிவடைந்த சுகாதாரத்துறைக்கு மேலும் சிக்கல்களை தோற்றுவித்துள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்தனர். அத்துடன் அண்மையில் திருத்தப்பட்ட மருத்துவர்களின் 60 வயதுக்கு ஓய்வு பெறும் திட்டமும் பிரச்சினையை தீவிரமாக்கியுள்ளது. இந்த நிலையில் 2024 ஆண்டுக்குள் நாட்டிற்கு 4,299 மருத்துவ நிபுணர்கள் தேவைப்படுவதாக சுகாதார அமைச்சு கூறியது. வைத்தியத்துறையினரின் இடமாறுதல் பட்டியலின்படி இருதய நோய் நிபுணர்கள், நுண்ணுயிரியல் நிபுணர்கள், தோல் நோய் நிபுணர்கள், அவசரகால மருத்துவர்கள், மயக்கவியல் நிபுணர்கள் மற்றும் நோயியல் நிபுணர்கள் உட்பட 750 பணியிடங்கள் இந்த ஆண்டுகளுக்குள் அவசரமாக நிரப்பப்பட வேண்டியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமெரிக்க துறை செய்தி செயலாளர் ஜெனட் எலனை சந்தித்து உரையாடினார். இந்த சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு அங்கீகாரம் கிடைத்ததையும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலின் வலுவான உள்நாட்டு உரிமையையும் கண்டு மகிழ்ச்சி அடைவதாக செயலாளர் எலன் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையின் கடனாளிகள் கடன் மறுசீரமைப்பு சரியான நேரத்தில் வழங்குவதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்துள்ளதுடன் 21 நூற்றாண்டின் உலகளாவிய சவால்களை எதிர்த்து பலதரப்பு வளர்ச்சி வங்கிகளை உருவாக்குவதற்கு முயற்சிகளை பற்றி விவாதித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய உலகளாவிய நிதி உதவி ஒப்பந்தத்திற்கான உலக தலைவர் உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனின் அழைப்பின் பேரில் புதன்கிழமை பாரிஸ் சென்றுள்ளார். இதன்போது இவர்களுக்கிடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பிரான்சில் புதிய உலகளாவிய நிதி உதவி ஒப்பந்தத்திற்கான உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி அங்கு சென்றுள்ள நேரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதுவே ஏற்கனவே கடுமையான நிதி அழுத்தத்தில் உள்ள ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் பெரும் பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் அமெரிக்க சீன பதற்றங்களை நிவர்த்தி செய்வதை வல்லரசுகள் இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். அத்துடன் பிரான்சின் பாரிஸில் நடைபெற்ற புதிய உலகளாவிய நிதியளிப்பு உடன்படிக்கைக்கான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறைந்த வருமானம் மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளின் கடன்களை உடனடியாக மறுசீரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். அதிகாரத்துவம் மற்றும் பிற புவிசார் அரசியல் பிரச்சினைகளின் நிவாரணத்தை தாமதப்படுத்துகின்றன என்று கூறிய ஜனாதிபதி கடன் வாங்குபவர்களுக்கும் கடன் மறுசீரமைப்பிற்கு நியமிக்கப்பட்ட குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் பாரிஸ் கிளப் மற்றும் பாரிஸ் கிளப் அல்லாத உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்புக்கான புதிய அணுகுமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேற்றங்கள் தேவை என்று கூறினார். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான அவநம்பிக்கை போக்கு மற்றும் அதிகரித்து வரும் பதற்றம் என்பன ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே பாரிஸ் சமூகத்தின் முக்கிய சக்திகள் அவசரமாக தீர்க்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி விக்ரமசிங்க வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு இலங்கைக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியதன் மூலம் நெருக்கடியை தூண்டுவதில் இந்தியா ஆற்றிய முக்கிய பங்கை மீண்டும் ஒரு முறை எடுத்துரைத்தார். வெளிநாட்டு நிதிகள் மூடப்பட்டிருந்த வேளையில் இந்தியா இலங்கைக்கு உதவி வழங்கியிருந்ததாக ஜனாதிபதி தெரிவித்தார். கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் ஜப்பான் ஆற்றிய பங்கை அரசு தலைவர் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விண்ணிறுவனத்தின் உண்மையான பிரச்சினைகளை மறைக்க முயற்சிப்பதாக விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சுவா குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த குற்றச்சாட்டானது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஜெயசேகரவினால் சுமத்தப்பட்டுள்ளது.
ஏதுவடையும் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீ ஜெய்சங்கர் இந்த வாரத்தின் 5 நாட்களுக்குள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 13 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜூன் 18 முதல் 22 வரை 13 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. 80 விமானங்களுக்கு விமானிகள் இல்லை. இதன் காரணமாக விமானங்களுக்கு முன்பதிவு செய்துள்ள பயணிகள் அருகில் உள்ள விருந்தகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீ ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். மேலும் இதற்காக 1,00,000 ரூபாய் செலவழிக்க நேரிடும் என்றும் ஏர்லைன்ஸின் உண்மையான பிரச்சனையை மறைப்பதற்கு அமைச்சர் முயற்சிப்பதாகவும் இதன் மூலம் சேவையை விற்பனை செய்யும் சூழ்நிலை உருவாக்க முயற்சிப்பதாகவும் ஸ்ரீ ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் 3-4 பேர் செய்யும் கேலி கூத்துக்களால் ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் ஜோக்கர்களில் கூடாரமாகி விடுவதாக துஷாரையின் துணையில் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற அமர்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை கூறியிருந்தார். இதுகுறித்து தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் இருக்கும் 3-4 பேர் செய்யும் கேள்வி கூத்துக்களால் இங்குள்ள 225 பேரும் ஜோக்கர்களின் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஏனெனில் சர்வதேச யோகா தினத்தன்று அமைச்சர்கள் சிலர் களத்தில் இறங்கி யோகா பயிற்சி செய்வதனை கண்டேன். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான மரியாதை குறைந்து விமர்சனம் அதிகரித்துக் கொண்டிருக்கும். மேலும் அவ்வாறான கூத்துக்கள் வெறும் கேலி கூத்தாகி நாடாளுமன்றத்தில் இருக்கும் அனைவரின் மரியாதையும் கெட்டுவிடும் என்று கூறினார். கணத்துறை பகுதியில் உள்ள விடுதி ஒன்றின் மேல்மாடியிலிருந்து தவறி விழுந்து பாடசாலை மாணவி உயிரிழந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட மூவர் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று கணத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை மீளவும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது பிரதான சந்தேக நபரின் சாரதிக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மகளிர் பாடசாலைகளில் வகுப்பு ரீதியாக வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு மாணவிகளின் பெற்றோரின் கைத்தொலைபேசி இலக்கங்கள் இணைக்கப்பட்டு வகுப்பு ஆசிரியர்களால் கையாளப்பட வேண்டும் என்றும் மாணவிகள் தொடர்பான அவதானிப்புகள் அதில் பதிவிடப்பட வேண்டும் என்றும் யாழ் மாவட்ட பிரதி காவல்துறை அதிபரினால் பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் காவல்துறை அதிபர் மஞ்சள சனரத் நேற்று இந்த பணிப்புரையை விடுத்தார். யாழ் மாவட்ட பதிம வயதினர் தொடர்பான குற்றங்களை குறைக்கும் நோக்கில் இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண தகுதிகான் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் இலங்கை அணி 10 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பாடிய ஓமான் அணி 30க்கு 2 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளையும் இழந்து 98 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் அதிகப்படியாக அயன்கான் 41 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் இலங்கை அணியின் வலிந்து ஹசரங்க 13 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் நிலையில் 99 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பாடிய இலங்கை அணி 15 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை அடைந்தது. அணி சார்பில் அதிகப்படியாக திமுத் கருணாரத்ன 61 ஓட்டங்களையும் பத்தும் நிசங்க 37 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். கல்துறையில் சுமார் 16 பாடசாலை மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் தனியார் வகுப்பு ஆசிரியரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை மீளவும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சந்தேக நபரை இன்று கல்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சுமார் 16 பாடசாலை மாணவிகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியதாக கூறப்படும் தனியார் வகுப்பு ஆசிரியரான இவர் கல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு பணியகத்தினால் கடந்த மாதம் 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு பேராசிரியர் மாஞ்சுல பெர்னாண்டோவை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவராக பேராசிரியர் மாஞ்சுல பெர்னாண்டோ இன்று வெள்ளிக்கிழமை உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். மே மாதம் பதவி நீக்கப்பட்ட முன்னாள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத் நாயக்கவிற்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டில் விமான ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை காரணமாக சேவையில் இருக்கும் விமான ஓட்டுநர்கள் சர்வதேச விதிமுறைகளை மீறி செயற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது விமான பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கூறினார். பாராளுமன்றில் வெள்ளிக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.